கர்த்தருடைய பரிசுத்த நாமமே பிரபாக ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அதிகாலை நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிகாலை தோறும் அனுதின மன்னா என்ற தலைப்பின் கீழ் நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு அருவறுப்பானது எது என்கிற ஒரு தலைப்பின் கீழ் நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15 அதில் 8 வசனத்தை வாசிக்கிறேன். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது. ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், துன்மார்க்கனுடைய பலி, அதாவது பலி என்பது ஜபம். நாம் ஜபம் ஏறடிக்கிறோம், அந்த ஜபம் நீதியுள்ளவைகளாக இருக்கிறதா அல்லது தேவனுக்கு பிரியமுள்ள ஜபமாக இருக்கிறதா தேவனுக்கு பிரியமில்லாத ஜபமாக இருக்கிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது. யாரெல்லாம் துன்மார்க்கமாக ஜீவித்துக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை துன்மார்க்கமாக நடந்து கொண்டு இந்த துன்மார்க்கத்திலே இருந்து ஜபிக்கிறார்களோ அந்த ஜபத்திலே தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. அந்த ஜபம் தேவனுடைய பார்வையிலே அருவறுப்பானதாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு காட்டுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:15. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜபம் அண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் சொல்கிறார், அவர்கள் கைகளை விரித்து தேவனை நோக்கி மன்றாடுகிறார்கள், தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள், தங்கள் இரு கரங்களையும் உயர்த்தி தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆனால் தேவன் அவர்களை விட்டு கண்களை மறைக்கிறார். என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாக ஜபம் அண்ணினாலும் கேளேன். அவர்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் பேர் பார்த்தோம் என்றால் அவர்களுடைய ஜபத்திலே அதிக நேரம் ஜீவிப்பார்கள். ஆனால் ஜபம் அதிக நேரம் இருக்கலாம், ஆனால் அவருடைய கரங்கள், அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் நாம் பார்க்க வேண்டும். இங்கே வாசிக்கிறோம், அவர்கள் நீங்கள் மிகுதியாக ஜபம் பண்ணினாலும் கேளேன், ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஒரு அருவறுப்பு, கரங்களிலே இரத்தத்தை வைத்துக் கொண்டு, கரங்களிலே அருவறுப்பை வைத்துக் கொண்டு, கரங்களிலே துன்மார்க்கத்தை வைத்துக் கொண்டு, கரங்களிலே அக்கிரமத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் அதிக நேரம் ஜபித்தாலும் அந்த ஜபத்தை தேவன் கேளாதவராக இருக்கிறார், அந்த ஜபத்திற்கு பதில் கொடுக்காதவராக இருக்கிறார். அந்த ஜபம், அந்த பலி தேவனுடைய பார்வையிலே அருவறுப்பானதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய கரத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நீதி உள்ளவர்களாக இருந்து நீதிமான்களாக நாம் வாழ்ந்து ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்தில் தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார், அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். முதலாவது பார்த்தோம், இது கர்த்தருக்கு அருவறுப்பானது என்றால் முதலாவது துன்மார்க்கனுடைய பலி, இரண்டாவதாக அதே நீதிமொழியின் புஸ்தகம் 15 அதே அதிகாரத்தில் 9 துன்மார்க்கனுடைய வலி கர்த்தருக்கு அருவறுப்பானது. அல்லேலூயா. முதலாவதாக பார்த்தோம் துன்மார்க்கனுடைய பலி, அதாவது ஜபம் அருவறுப்பானது என்று. இரண்டாவதாக துன்மார்க்கனுடைய வலி, அதை துன்மார்க்கமாக நடந்து கொண்டு அவர் வழி நடந்தால் அந்த வழிகளிலே தேவன் அது பிரியப்பட மாட்டார், அது தேவனுடைய பார்வையிலே அருவறுப்பாக இருக்கிறது. நீதிமொழிகள் 4:14-15. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயரோட வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. அல்லேலூயா. இங்க பார்க்கும் பொழுது துன்மார்க்கருடைய பாதையில நீ நடவாதே, அந்த பாதையில பிரவேசியாதே, தீயருடைய வழியிலே நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியாக போகாதே, அந்த வழியை விட்டு விலகி போ என்று சாலமோன் சொல்லுகிறார். அந்த துன்மார்க்கமாக நடந்து கொண்டிருக்கிற வழிகளிலே நாமும் நடந்தோம் என்றால் அவர்களோடு கூட நாமும் நடந்து போ, அவர்களுடைய ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையை ஒட்டி கொள்ளும். துன்மார்க்கரோட நடவாதே, தீயருடைய வழிகளில் நில்லாதே. அதுவே சங்கீதம் 1 வசனத்தில் பார்க்கும் பொழுது துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், துன்மார்க்கரோடு கூட நாம் சேர்ந்து நடந்தோம் என்றால் நம்முடைய ஜீவியம் நம்முடைய வாழ்க்கை அவர்களோட போல மாறிவிடும். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல துன்மார்க்கரோடு கூட சேர்ந்து நாம் நடந்து கொண்டோம் என்றால் அவர்களுடைய ஜீவியத்தில் எப்படிப்பட்ட குணநலங்கள் இருக்கிறதோ அந்த குணநலங்கள் நம்மை நேரத்தில் காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே துன்மார்க்கருடைய பாதையிலே நாம் நடக்கக்கூடாது, அந்த வழிகளை விட்டு நாம் விலக வேண்டும். நீதிமொழிகள் 5:21. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகளிலெல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். மனிதனுடைய வழிகள் நல்ல வழிகளா, அது செம்மையானவைகளா, அது தீயவைகளா என்று தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லா மனுஷருடைய வழிகளையும் பார்க்கிறார், எல்லா மனிதர்கள் நடக்கிறான பாதைகளெல்லாம் பார்க்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக நடக்கிறோம், துன்மார்க்க
மூடர்களுடைய வழி தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது. மூன்றாவதாக நீதிமொழியின் புஸ்தகம் 15:26 வாசிக்கிறேன். துன்மார்களுடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அல்லேலூயா. மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததே என்று வாசிக்கிறோம். இங்கு வாசிக்கும் பொழுது துன்மார்களுடைய நினைவுகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய நினைவுகள் அது நித்தமும் பொல்லாததுதான். உங்கள் நினைவுகளே என் நினைவுகள் அல்ல என்று தேவன் சொல்கிறார். உன்னர் வசனத்தை கூட பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 12:5 நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்களுடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். துன்மார்களுடைய நினைவுகள், அவருடைய யோசனைகள், அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் அது சூதுள்ளதாக, அது மற்றவர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நீதிமான்களுடைய நினைவுகளோ அது நியாயமான நினைவுகளாக இருக்கிறது. நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகளாக இருக்கிறது? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆண்டவர் எனக்கு செவிகொடார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நம்முடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட நினைவுகளை நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? துன்மார்க்கமான நினைவுகள் இருக்கிறதா? அதை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவன் நாம் ஆசீர்வதிப்பான். நாளிலே தியானித்த சிந்தனையின்படியாக கர்த்தருக்கு அருவறுப்பானது எது என்ற நம் தலைப்பிலே துன்மார்க்குடைய ஜபம், துன்மார்க்குடைய வழி, துன்மார்க்குடைய நினைவு என்று மூன்று காரியங்களை தியானித்தோம். இந்த அனுபவத்திலே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இங்கு நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட அப்பா கர்த்தருக்கு அருவறுப்பானது அப்பா நீர் பிரியப்படாத காரியம் அன்றே, நீர் அருவறுக்கக்கூடிய காரியம் என்று தியானித்தோம் அப்பா. ஆமென். அன்றே துன்மார்க்குடைய வழிகளிலே அருவறுக்கிறீர், துன்மார்க்குடைய வழிகளை அருவறுக்கிறீர், துன்மார்க்குடைய நினைவுகளை அருவறுக்கிறீர் என்று பார்த்தோம் அப்பா. இந்த அனுபவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் தேவாக மன்னித்து அப்பா. நாங்கள் ஆமென் சுரமிசப்பா நீதிமான்களாக வாழ்ந்து, நீதிமான்களாக ஜெபித்து, நீதிமான்களாக நடந்து, நீதிமான்களாக சுரமிசப்ப எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் இருக்கட்டும் அப்பா. அதுல தான் நீர் பிரியமுள்ளவர் அறிகிறீர், அதுல தான் நீர் பிரியப்படுகிறீர் அப்பா என்று தியானித்தோம். இந்த அனுபவத்தில் நடத்துங்க தகப்பனே. எங்களுடைய சுரமிசப்பா ஜபங்கள், எங்களுடைய சுரமிசப்ப வழிகள், எங்களுடைய நினைவுகள் எல்லாம் நீதி உள்ளவைகளாக இருக்கட்டும் ஆசுரீங்க. இந்த தியானத்தில் இருந்தான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசுரீங்க. சகல துதிகன மயமெல்லாம் முருகே செலுத்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.